Hi, welcome and welcome to Just Therinjukonga YouTube channel. நீங்க என்னோட வீடியோவை first time பாக்குறவங்களா இருந்தா கீழ இருக்க subscribe button-ஐ click பண்ணிக்கோங்க. அதோட bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. So that என்னோட videos உங்களுக்கு regular updates-ஆ கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டாபிக் தான். அதாவது வடிவேல் சார் வந்துட்டு லேட்டஸ்டா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்ல அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே கண் கலங்கிறாரு. ஸோ அது ஏன் என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் எதனால நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிரபலங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரிகள் அண்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள், அது போக நடிகர்கள், ஸோ மற்றும் பல பிரபலங்கள் இருக்கிறது தான் அந்த வாட்ஸ்அப் குரூப். அதோட குரூப் பேர் வந்துட்டு நண்பேண்டா அப்படின்ற ஒரு குரூப். ஸோ இந்த ஒரு குரூப் சார்பாக வருஷம் ஒரு கொண்டாட்டம் நடக்கும். ஸோ இந்த வருஷமும் ஒரு டாப்பிக்கில் தான் கொண்டாட்டம் நடத்துகிறாங்க. அது என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வடிவேல் சாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. இன்னும் ரொம்ப சினிமா ரிலேட்டடு ஃபங்க்ஷன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அவாய்ட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் இது ரொம்ப அதிசயமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு வடிவேல் சார் அவர்கள் பாட்டு பாடுறாரு. ஸோ அது என்ன பாட்டுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாட்டு பாடி இருக்கும்போது வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்ற ஒரு லைன் வரும்போது அவர் கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆகிடுச்சு. அதை உணர்ந்துட்டு அவர் நம்ம எமோஷ்னல் ஆகிட்டோம், ஸோ கண் கலங்குறோன்னு தெரிஞ்சுட்டு அவர் அதை அப்படியே மாற்றிடுறாரு. அந்த பேச்சை மாற்றிட்டு எல்லாருக்கும் இந்த 1 இயர் தான் லாக்டவுனாக இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் கடந்த 10 வருஷமாக லாக்டவுனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஏன் இந்த ஒரு 10 வருஷம் லாக்டவுன், அதாவது ஏன் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா, ஒரு சின்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது 2011 இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி 1998 அண்ட் 2011-12 வரைக்குமே கூட இவர் தான் டாப் மோஸ்ட் கமெடியனாக இருந்தார் அண்ட் அந்த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாரு. இவருக்கு 2011 அப்புறம் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், அரசியல். ஸோ அரசியலில் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 2011 அரசியலில் வந்துட்டு திமுகவுக்காக இவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அண்ட் அகெயின்ஸ்ட் யாரை பேசுகிறாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை பேசுகிறார். ஸோ இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எலெக்ஷன் ஏடிஎம்கே ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. கடைசியாக அவர் நடித்தது பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஏன் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, இந்தியன் 2 இஷ்யூ, அதாவது இந்தியன் 2 படத்தில் இவர் நடிக்க ஒப்பந்தம் பேசி இருக்காங்க அண்ட் அந்த இதில் அவர் வந்துட்டு ஒத்துக்கலை அப்படின்றதுனால தயாரிப்பு சங்கத்திலேருந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுத்ததுனால அவரால் நடிக்க முடியல அப்படின்றதையும் சொல்லப்படுறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அவர், நான் 10 வருஷமாக லாக்டவுனில் இருக்கேன் அண்டு கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அது மன கஷ்டத்தில் அந்த ஒரு வார்த்தையை அவர் விட்டுருக்காரு. அண்ட் இவர் கண்கலங்கிய அந்த ஒரு செய்தி கட்டணும் நிறைய பேருக்கு மன கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வடிவேல் சார் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும். அவர் நடிக்கலைனாலும் லெஜெண்டாக தான் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீம் கிரியேட்டரின் லெஜெண்ட், அதாவது லெஜெண்ட் ஆஃப் மீம் கிரியேட் ஆர் காட் ஆஃப் மீம் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீம், ஒரு மீம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வடிவேல் சார் இல்லாமல் எந்த ஒரு மீமும் இருக்காது. அவர் எங்களுக்கு லெஜெண்டாக இருக்கிறதோ, அவர் எங்களுக்கு காட் ஆஃப் மீம் கிரியேட்டர்னு சொல்கிறதோ எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட லெஜெண்ட், எல்லாரையும் சிரிக்க வைக்கிற, சிரிக்க வைத்து கொண்டு இருக்கிற ஒரு லெஜெண்ட் வந்து அவர் மன கஷ்டத்தை ஒரு மேடையில் மன வருந்தி சொல்கிறாரு அப்படின்னா அதுக்குமே ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது என்னவாக இருந்தாலும், ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம வடிவேல் சார் பார்க்குறாரோ இல்லையோ அண்ட் இந்த ஒரு வீடியோ வடிவேல் சாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஸோ எப்போ எத்தனை வருஷம் ஆனாலுமே வடிவேல் சார் கண்டிப்பாக லெஜெண்ட் தான் அண்ட் லெஜெண்ட் ஆஃப் மீம் கிரியேட்டர் அப்படிங்கிறதையும் இன்னொரு முறை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அண்ட் அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை நிறைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை.